ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டிராவலர்ஸ் கிச்சன். என்னோட பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை சிக்கன் வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி நம்ம வில்லேஜில் இன்றைக்கி சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்ன என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் பாதி பாதியாக ஆக்கிக்கோங்க சரிங்களா. முதல்ல என்ன பண்ணோன்னா இந்த இது நல்லா கொஞ்சம் அப்படியே இந்த சுட்ட உடனே என்ன பண்ணோம்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த வெங்காயத்தை இதில் முதல்ல இதில் போட்டுக்கோங்க சரிங்களா. கறிக்கிறக்கூடாது, எப்போவுமே லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆல்மோஸ்ட் ஆனியன் ரெடி ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 10 கறி லீவ்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இதுக்கு அதாவது கறி பேஸ்ட் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். முழு கொத்தமல்லி அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. முழு ஜீரகத்தையும் எடுத்திருக்கேன், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் வெந்தயம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் எப்போவுமே. அது வந்து பிஞ்ச் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு வத்தல் வந்து ஒரு நான் வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அடிச்சிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம். 1/2 வெங்காயம், இதை வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆக்கக்கூடாது. ஆனால் வந்து அது என்ன பண்ணணும்னா லைட்டாக ஸ்வெட் பண்ணணும், அதாவது அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கணும் சரிங்களா. அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்ச நேரம் ஸ்வெட் ஆன உடனே 10 இல்லை 15 கருவேப்பிலையை அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா அந்த இஞ்சி பூண்டுடைய அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும் சரிங்களா. அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற இந்த மசாலா, இந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை லைட்டாக கழுவிக்கோங்க, என்றைக்குமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இது வந்து 3-4 மினிட்ஸ் லைட்டாக இது வந்து குக் ஆகணும். அந்த குக் ஆனப்புறம் அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும் சரிங்களா. இப்போ வந்து தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கலருக்கு என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க சரிங்களா. 1 டீஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. குக் ஆகிட்டு டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மகிட்ட இருக்கிற இன்னும் 1 கிலோ சிக்கன் இருக்கு, இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிக்கனை வந்து 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கணும் சரிங்களா. ஸோ வந்து சிக்கன் வந்து குக்கார வரைக்கும் நம்ம அப்படியே ஒரு மூடி வச்சுருங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருவேப்பிலை சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து கடைசியில் நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் இந்த கருவேப்பிலையும் இதில் நிறைய போட்டு வச்சுக்கோங்களா. இதை வந்து அப்படியே மேலே ஆட் பண்ணி அப்படியே ஃபினிஷ் பண்ணிடணும் சரிங்களா. நீங்கள் வந்து கருவேப்பிலை எவ்வளோ கலோ யூஸ் பண்ணிங்களோ அவ்வளோக்கவும் வந்து அது ரொம்ப நல்லது, சிக்கனை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த கருவேப்பிலை சிக்கன் அதாவது கறி லீஃப் சிக்கன் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சேம் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டெல் தென் டேக் கேர், சி யூ, பாய் பாய் பாய்.